ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டேங்க் இப்போ எந்த நாடுகிட்டையுமே சர்வீஸில் கிடையாது. இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் பயன்படுத்தின டேங்க், அந்த டேங்க் தான் டைகர். இந்த டைகர் ஜெர்மனி இன்ஜினியரிங்கினுடைய ஒரு மார்வல் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த டைமில் இந்த டேங்க் உருவானதுக்கு ஏகப்பட்ட வரலாறும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த டைகர் ஒன்றை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனல்ல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்கப்படுது. ஸோ இப்போ வாங்க இந்த டைகர் டேங்கை பத்தி டீடைலா பார்க்கலாம். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த சமயத்துல மூணு முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. அந்த மூணு முக்கியமான நிகழ்வு தான் செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுன்னு சொல்லலாம். ஒன்னு, இத்தாலியினுடைய முசோலினி இறக்குறாரு. ரெண்டாவது, ஹிட்லர் தனக்கு தானே சுட்டு இறக்குறாரு. மூணாவது, ஜப்பான் மேல அமெரிக்கா ரெண்டு மிகப்பெரிய அணு ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. இந்த மூன்று நிகழ்வு தான் செகண்ட் வேர்ல்டு வார்ல ஆக்சஸ் பவர்னுடைய எண்டு அப்படின்னு சொல்லலாம். இது போல செகண்ட் வேர்ல்டு வார்னுடைய ஹிஸ்டரியை டீடைல தெரிஞ்சுக்க குக்கோஃபம்ல ஒரு ஆடியோ புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆடியோ புக்கை கேக்குறது மூலமா செகண்ட் வேர்ல்டு வார் பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லலாம். குக்கோஃபம்ல இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய ஜெனர்லயும் books கொடுக்கறாங்க. நம்ம ஒரு மூவி பார்க்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இல்ல ஒரு பிரியாணி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இல்ல ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபாய் வரை நம்ம செலவு பண்றோம். ஆனா குக்கோஃபம் 1 month subscription, அதாவது ஒரு மாதத்துக்கான subscription, நீங்க செலவு பண்ற ரேட்டை விட ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுக்கறாங்க. வெறும் 49 ரூபாய்க்கு குக்கோஃபம் monthly ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருந்தது சொல்லலாம். காரணம் என்ன சொல்லலாம். இந்த டேங்க் 1942 இருந்து 1944 பல வேரியன்ட்ல 1347 டேங்க் உருவாக்கி இருக்காங்க. டோட்டலா இந்த டேங்க்ல 5 க்ரூ இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 5 ஆட்கள் தேவைப்படும் இந்த டேங்க் ஆபரேட் பண்றதுக்கு. இந்த டேங்கை செயல்படுத்துறதுக்கு ஒரு கமாண்டர் தேவைப்படுவாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு கமாண்டர் தேவைப்படுவாரு. ஒரு கன்னர் தேவைப்படுவாரு. கன்னை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படுவாரு. சோ லோடர் ஒருத்தர் தேவைப்படுவாரு, டிரைவர் ஒருத்தர், அப்புறம் ரேடியோ ஆபரேட்டர் ஒருத்தர் தேவைப்படுவாரு. சோ டோட்டலா 5 பேர் இருந்தா தான் இந்த டேங்க் ஆபரேட் பண்ண முடியும். என்னதான் இந்த டேங்க் வந்து நல்ல ஒரு ஃபயர் பவர் கொடுத்தாலும், நல்ல ஆர்மர் இருந்தாலும், இந்த டேங்க்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெவி அண்ட் ஸ்லோ டேங்கா இருந்தது. ரொம்ப வெயிட் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம இந்த டேங்க் ஹெவியா இருக்கிறதுனால அதிக ஃபியூல கன்சம்ஷன் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தது. அதிக கேசோலின் இதுக்கு பயன்படுத்தப்பட்டது. கூடவே மெக்கானிக்கல் ரிலையபிலிட்டி இஷ்யூவும் இந்த டைகர் டேங்க்ஸுக்கு இருந்திருக்கு. ஸோ டோட்டலாக டைகரில் டைகர் 1, டைகர் பி, டைகர் 2 அப்படின்னு பல வேரியன்ட் இருக்கு. இதில் டைகர் 2-வை கிங் டைகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டைகர் டேங்க் வந்து பல போர்கள்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இந்த டைகர் டேங்க் 1942 1945 ஜெர்மனியுடைய ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃப்ரான்ஸில் பயன்படுத்தப்பட்டது. கூடவே பேட்டில் ஆஃப் கர்ஸ்கில் பயன்படுத்தியிருக்காங்க, இந்த பேட்டில் ஆஃப் நார்மாண்டியில் பயன்படுத்தியிருக்காங்க, பேட்டில் ஆஃப் பெல்ஜியிலையும் பயன்படுத்தியிருக்காங்க.
இருக்காங்க. முக்கியமா இந்த டேங்க் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் ரேஞ்ச் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த டேங்க்ல இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல 88 mm கன் கொடுத்திருக்காங்க, கூடவே 2 7.92 mm மெஷின் கன்னும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய வெயிட் வந்து அரௌண்ட் 57 tons வரை இருக்கும். 8.45 meters இதனுடைய லென்த். வைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.75 meters. டால் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஹைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.97 meters. ஸோ ஓவராலா செகண்ட் வேர்ல்டு வார்ல பல நாடுகள் பல டேங்க் வச்சிருந்தாலும் இந்த டைகர் டேங்க் ஒரு நல்ல நேம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டைகர்னுடைய வேரியன்ட்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஜெர்மனியினுடைய இன்ஜினியரிங் கேபபிள திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக இந்த டேங்கெல்லாம் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி மியூசியம்லையும் எக்ஸிபிஷன்லையும் உலக நாடுகளில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேங்க் ஜெர்மனியுடைய ஆர்மி பவரை வேர்ல்டு வார் டூ டைமில் மிக பிரம்மாண்டமாக ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு வார் டூ டைமில் ஜெர்மனியினுடைய ஆயுதங்கள் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இன்னோவேஷனாக இருக்கட்டும், டிசைன் திங்கிங்காக இருக்கட்டும், அந்தளவுக்கு இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த டைகர் டேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். வேறு ஏதாவது பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றின வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.